பொதுத் தேர்வை மாணவர்கள் சிறப்பான முறையில் எழுதி நல்ல கல்லூரியில் சேருவதை மட்டுமே இலக்காக கொள்ள வேண்டும் என்று மாணவர்களுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவுறுத்தியுள்ளார். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் ஒன்றியம் விழுந்தை ஊராட்சியில் உள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் மற்றும் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளிகளில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திடீர் ஆய்வு மேற்கொண்டார். பள்ளி உட்கட்டமைப்பு வசதிகளை பார்வையிட்ட அவர் விரிவான ஆய்வு மேற்கொண்டு மைதானம் அமைப்பதற்கும் பள்ளி வளாக மேம்பாட்டிற்கும் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். மேலும் பயன்பாட்டில் இல்லாத கட்டடங்களின் நிலை குறித்து கவனத்தில் கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட கல்வி அலுவலரிடமும் அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறியுள்ளார். தொடர்ந்து மாணவர்களுடன் கலந்துரையாடிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பாடங்களில் சந்தேகங்கள் ஏற்படும் போது ஆசிரியர்களிடம் தயங்காமல் கேட்டு அதனை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். பொதுத் தேர்வை சிறப்பான முறையில் எழுதி நல்ல கல்லூரியில் சேருவதை மட்டுமே இலக்காக கொள்ள வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். நல்லா படிச்சு நல்லா மார்க் வாங்கிட்டு ஒரு நல்ல காலேஜில் நீங்கள் சேர்ந்துருங்க போதும். இந்த காலேஜில் நீங்கள் சேர்ந்து அடியெடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட லைஃபே மாறிடும். ஏன்னா அதுக்கப்புறமேட்டு அந்த நீங்கள் எந்த காலேஜில் சேர போகிறீங்களோ அந்த காலேஜில் நடக்கிற கேம்பஸ் இன்டர்வியூனாலும் உங்களுக்கு உடனடியாக ஃபைனல் இயர்லேயே அவங்க வந்து வேலைக்கு எடுத்துருப்பாங்க. ஆல்மோஸ்ட் உங்கள் லைஃப்பில் நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக அது அமையும். ஆனால் அதுக்கு முதல் படி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 12th இந்த போர்டு எக்ஸாம் தான். அதனால் எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் இப்போ வரைக்கும் இருந்ததாக இருந்தாலும் பரவாயில்ல, டீச்சர்ஸ்கிட்ட கேளுங்க. ஏன்னா உங்களுடைய சந்தேகத்தை கேட்கறதுக்காக இந்த வர இடம் தான் இது. உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறதுக்கான வேலை தான் டீச்சர்ஸோட வேலை. அதனால் கூச்சப்பட்டுட்டு நான் இவ்வளோ நாள் கேட்காம இப்போ வந்து கேட்குறேன்னு டீச்சர் திட்டுவாங்களோ இல்லை நம்மளுடைய வகுப்பு தோழருக்கு நம்ம வந்து கிண்டல் அடிச்சிருவாங்களோ அப்படின்னு நினைக்காதீங்க. சின்ன சந்தேகம் வந்தாலும் அதை கேட்டுருங்க. ஏன்னா நீங்கள் கேட்குற சந்தேகம் சப்போஸ் அதுவே ஒரு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டிங்கில் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் மட்டும் பயன்பெற போகிறதில்ல. அதை ஞாபகம் வச்சுட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் அதை அந்த அதுக்கான ஆன்சர் எழுதுறது.